அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்திற்கு தொடர்புடைய இடங்களில் நேற்று காலை 8 மணிக்கு தொடங்கிய அமலாக்கத்துறை சோதனை இரவிலும் நீடித்தது. 2011 முதல் 2016 ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த வைத்திலிங்கம் கட்டட அனுமதி வழங்குவதற்காக ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் என்ற நிறுவனத்திடமிருந்து 28 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக வைத்திலிங்கம் மற்றும் அவரது 2 மகன்கள் உட்பட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கடந்த மாதம் வழக்கு பதிவு செய்தனர். இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் வைத்திலிங்கம் மற்றும் தனியார் கட்டுமான நிறுவனம் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனையில் இறங்கியது. சென்னை சேப்பாக்கம் எம்எல்கே விடுதியில் உள்ள வைத்திலிங்கம் அறைகளில் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே உள்ள அவரது வீட்டில் மத்திய ரிசர்வ் படை போலீஸ் பாதுகாப்புடன் 11 பேர் கொண்ட குழுவினர் சோதனை நடத்தினர். தஞ்சையில் வைத்திலிங்கம் மகனுக்கு சொந்தமான வீட்டிலும் சோதனை நடைபெற்றது. வைத்திலிங்கம் வீட்டில் நடைபெற்ற 15 மணி நேர சோதனைக்கு பிறகு அதிகாரிகள் அங்கிருந்து திரும்பிச் சென்றனர். அமலாக்கத்துறை என்ன கேள்வி கேட்டார்களோ அவர்களுக்கு நான் பதில் சொல்லியிருக்கின்றேன், உரிய பதிலை சொல்லியிருக்கின்றேன். அவர்கள் எந்த விதமான ஆவணமும் இருந்து எடுத்து செல்லவில்லை. அவர்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கின்றேன், அவ்வளவுதான். சோதனை முடிந்து கிளம்பிய அதிகாரிகளை இடித்துக் கொண்டு வைத்திலிங்கத்தின் ஆதரவாளர்கள் வீட்டிற்குள் நுழைந்ததால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. செய்தியாளர் சந்திப்பு முடிந்து அனைவரும் கிளம்பிய போது வைத்திலிங்கத்தின் ஆதரவாளர்கள் செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதேபோல சென்னை அசோக் நகரில் வைத்திலிங்கத்தின் மகன்கள் நடத்தி வரும் முத்தம்மாள் எஸ்டேட் நிறுவனத்திலும் சோதனை நடத்தப்பட்டது. கோடம்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் தலைமை அதிகாரியின் வீடு, தியாகராயர் நகரில் உள்ள ஸ்ரீராம் சிட் அலுவலகம், அசோக் நகரில் உள்ள ஆடிட்டர் வீடு உட்பட அந்த நிறுவனம் தொடர்பான பல்வேறு இடங்களில் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். எழும்பூரில் உள்ள சிஎம்டிஏ அலுவலகத்திலும் விடிய விடிய சோதனை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் சிஎம்டிஏ உறுப்பினர் அன்சுல் மிஸ்ரா மற்றும் அதிகாரிகளிடம் பல்வேறு ஆவணங்களை கேட்டு பெற்றனர். அமலாக்கத்துறை சோதனை இன்றும் நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.